மார்ச் 15, 2015 மார்னிங் ஒரு கால் வந்துச்சு. ஒரு அப்பார்ட்மெண்ட்ல ஒரு எக்ஸ்எம்எல்ஏட மர்டர். ஒரு யூஸ்வல் மர்டர் கேஸ் தான், போலீஸே முடிக்க வேண்டியது. ஆனா எங்கள்கிட்ட வந்துருச்சு. அந்த கொலகாரம் பிளே பண்ண பெரிய ட்ரிக், அந்த கொலையை அவன் பண்ணலன்னு எல்லாரையும் நம்ப வாங்கயா. சரி, அப்புறம் நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கையா. என்ன கட்சி பக்கம் போறது இல்ல போல? கட்சி பக்கம் எதுக்கு போய்கிட்டு? ஆட்சி காலத்திலயே அதெல்லாம் சம்பாதிச்சாச்சு, இப்ப எதுக்கு அந்த பக்கம்? கால் வருது பாருங்க. ஹலோ, யார் பாது? டிரைவரா? சொல்லியா ராமலிங்கம், ரெண்டு நிமிஷம். என்னையா உனக்கு கண்ணுமணி தெரியல? எப்படி இருக்கணும் தெரியாதா? அறிவியல உனக்கு? சரியா, நம்ம விஷயத்துக்குவாங்க. சொல்லியா, எவ்வளவு சொல்ற? விளையாடுகளுக்கு எல்லாம் 85, நமக்கு 70 கிலோ முடிச்சுக்கலாம். சரி, பணத்தை ரெண்டு நாளுக்குள்ள வாங்கிக்க, வீட்டுல ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது. சரியா, வரையா தெரு. ஐயா, என் பேர் தமிழ்ச்செல்வன். தமிழ்ச்செல்வன் வரையா. என்னப்பா, இப்பதான் காலேஜ் விட்டுதா? ஆமாப்பா. காலேஜ் எல்லாம் எப்படி போகுது? ஏதோ போகுதுப்பா. என்னப்பா, பேக் ரொம்ப வெயிட்டா இருக்குது. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. ஹலோ சார், நீங்க இந்த அபார்ட்மெண்டா? என் ஃப்ரெண்ட பக்கம் வந்தேன். இதுல கொஞ்சம் என்ட்ரி போடுங்க. ஹலோ. ஓகே சார், இன்ஸ்பெக்டர் வாசு கால் பண்ணாரு. அபிராமி அப்பார்ட்மெண்ட்ஸ்ல ஒரு மர்டர் நடந்து. ஹரிஷ், இந்த கேஸ் பதில் என்ன தோணுது? வேற என்ன சார், எஃப்ல கொலை பண்ணியிருக்காங்க. சிம்பிள் கேஸ் தான் சார், இன்வெஸ்டிகேட் பண்ண இசை கிளம்பி சார். எனக்கு அப்படி தோணலை.
ஒயிட் அண்ட் ஒயிட் பார்த்தா பெரிய ஆளாக இருக்கலாம், ஒரு பொலிட்டிஷன் கூட இருக்கலாம். நான் வாட்ச் நின்றுருக்குன்னு நினைக்கிறேன். 3:30 ஸ்டாப் ஆயிருக்கு. மேபி கொலை அந்த டைம் நடந்திருக்கலாம். மூர்த்தி லீட்ஸ் கிடச்சிருக்கா? ஸ்டாப் இன்ஜூரி ரைட் சைடில் இருக்கிறதால கில்லர் லெஃப்ட் ஹேண்டடாக இருந்திருக்கலாம். ரைகா மோட்டர்ஸ் இல்லை, கேம் ரிப்போர்ட்டில் பார்த்துக்கலாம். வேற எவிடன்ஸ் கிடச்சிதா? சார், ஒரு மொபைல் கிடச்சிருக்கு. அந்த மொபைலும் லாக் ஆயிடுச்சு. வேற ஒரு ரிங் ஒன்று கிடச்சிருக்கு. அப்படின்னா ஃபோன் கம்பெனி காண்டாக்ட் பண்ணி ஒரு வாரம் காலேஜ் ட்ரேஸ் பண்ணித்தாங்க. இந்த ஃப்ளாட்டோட செக்யூரிட்டி நீங்கள் தானா? ஆமாம் சார். மர்டர் நடந்தப்போ நீங்கள் எங்கே இருந்தீங்க? மார்னிங் ஷிஃப்ட்டு லேட்டாக தான் வந்தேன் சார். இந்த ஃப்ளாட்ஸில் எத்தனை ஃப்ளோர் இருக்கு? 4 ஃப்ளோர் இருக்கு. ஒரு ஃப்ளோரில் 2 வீடு, கடைசி ஃப்ளோரில் எம்எல்ஏ மட்டும்தான் இருக்கு. அது கடைசியில் ஏதாச்சும் எதிரிங்கிருக்காங்களா? அப்படியெல்லாம் இல்லை சார். அவரை பார்க்க நிறைய பேர் வந்துட்டு போவாங்க, ஆனால் எதிரிங்க யாரும் இல்லை. சிசிடிவி கேமரா அந்த ஃப்ளாட்ஸில் எங்கெல்லாம் இருக்கு? சரி, அந்த ஃபுட்டேஜ் காமி. லிஃப்டில் 5 பேர் வந்தாங்க இல்லை, அவங்கள இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க. நேற்று லிஃப்டில் ட்ராவல் பண்ணது இவங்க. நீங்கள் ரெண்டு பேரும் நேற்று எம்என்ஓட லிஃப்டில் போனீங்க தானே? நாங்கள் ரெண்டு பேரும் ஷாப்பிங் தான் போயிருக்கோம். நீங்கள் ரெண்டு பேரும் கிரிக்கெட் தான் சார் விளையாண்டுட்டு வந்தோம், வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாது. மொத்தம் 5 பேர் லிஃப்டில் போனாங்களே, 4 பேர் தான் இருக்காங்க, இன்னொருத்தங்க இல்லை. அவன் யாருன்னு தெரியாது சார். அவன் இந்த ஃப்ளாட்டிலே இல்லை. நான் காலையில் ஷிஃப்ட்டுக்கு வரும்போது தான் அவன் பதட்டமாக வெளியே போகிறது பார்த்தேன். வெளியாளங்க வரும்போது எப்படி என்ட்ரி போட்டிருப்பாங்களே, அதை செக் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் சொல்லணும். யார் சார் கொலை பண்ணியிருப்பா? நேற்று இன்வெஸ்டிகேஷன் ஒரு ஆள் மிஸ் ஆனால் அவங்கள தான் டவுட்டாக இருக்கு. நேற்று ஒரு பையன் மிஸ் ஆகணும்ல, அவன் தான் சார். இவன் பேர் என்ன? இவன் சார். என்ன பண்ணுறா? காலேஜ் படிக்கிறேன் சார். ஐடி கார்டு கூட. நேற்று எதுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தா? அது வந்து சார் என் ஃப்ரெண்டுக்கு புக் கொடுக்க வந்தேன் சார். சரி, நீ போகலாம். எம்எல்ஏ மொபைலோட கால் ஹிஸ்ட்ரி தாங்க சார். இந்த நம்பர் விசாரிச்சு பார்த்ததில் இவர் பேர் தமிழ்ச்செல்வன். நம்பர் 67 கோதாவரி ஸ்ட்ரீட்டில் இருக்காரு. சரி, நீங்கள் போகலாம் சார். இந்த கால் லிஸ்ட்லாம் வேஸ்ட் சார். அவன் பேசணுன்னே தெரியலையா? இவன் தான் சார் கொலை பண்ணியிருப்பான். அவனை பிடிச்சி 2 தட்டு தட்டினா உண்மையை சொல்லிடுவான். இந்த லிஸ்ட்டில் ஒரு 15 பேர் இருப்பாங்களா? லிஸ்ட்டில் வேறு 4 பேர். இப்போ யுவன் அடுத்த யார்? இந்த செக்யூரிட்டியா? இப்படியே போச்சுனா இந்த வருஷத்துக்குள்ள இந்த கேஸ் சால்வ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் கொலைக்கான காரணத்தை கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் கொலைக்கான காரணத்தை கண்டுபிடிச்சா கொலைக்கான கேஸ் ஆர்டர் பண்ணிடலாம். அதை ஃபஸ்ட் புரிஞ்சுக்கோ. சரி சார். அப்போ சொன்ன மாதிரி தமிழ்ச்செல்வன் இன்டராகேட் பண்ணி பார்க்கலாம். சரி, வாங்க போகலாம். ஹலோ மூர்த்தி, இமானோட பிஎம் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு நம்பர் 67 கோதாவரி ஷீட்டுக்கு வந்துடுங்க. வா. ஓகே. ஹரிஷ் போலாம். சரி, சூப்பர். வாஸ் சொன்ன அட்ரஸ் இந்த வீடு தான் சார். ஆமாம். சரி, வீடு பூட்டிருக்கு நினைக்கிறேன். எப்படி பார்க்காதா சார்? நாங்கள் இந்த வழியை கிடைச்சிக்கலாம். சார், இங்கே ஒரு பேக் இருக்கு. சார், ஃபுல்லாக கேஷ் இருக்கு சார். என் வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி வந்தீங்க? ஷாக் ஆகாதீங்க. நாங்கள் ரெண்டு பேரும் ரிலேட்டிவ்ஸ். எம்எல்ஏ மோட கேஸ் பற்றி விசாரிக்க வந்திருக்கோம். உட்காருங்க. சரி, என்ன சார் சொல்கிறீங்க? எம்எல்ஏ இறந்துட்டாரா? ஆமாம் சார். ஆஃப் பண்ணி உங்களை நிறைய கால் பண்ணியிருக்காரு எம்எல்ஏ. உங்களுக்கு எம்எல்ஏக்கு என்ன சார் சொல்லுங்கள். இவ்வளோ பணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? எம்எல்ஏ பையனுக்கு மெடிக்கல் ஷீட் வாங்கிறதா தரங்களா சார் இந்த அமௌண்ட் தந்தாரு? மற்றபடி இந்த கொலைக்கும் எனக்கு இந்த சம்மந்தமே இல்லை. நீங்கள் சொல்லி தான் சார் எனக்கே தெரியும். கமின். இமானுவேலோட பிஎம் ரிப்போர்ட்.
ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் கூப்பிடுவோம். எங்கேயும் போயிடாதீங்க. நடந்திருக்கணும் யுவன் ஸ்டார் கேஸில் கீழே வந்திருப்பான். பாடி லிஃப்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துருச்சு. அப்படி இல்லைன்னா செகண்ட் ரெஸ்பெக்ட். செகண்ட் யார்னா புரோக்கர். புரோக்கர் பணத்துக்காக மட்டும் தான் கலப்பு நிற்க முடியும். நான் எந்த இன்டெஷன் இருந்திருக்காரு. அவ்வளோதான் கேஸ். சார், அவர் வீட்டை சர்ச் பண்ணதில் அவரோட அப்பண்டிஸ் செக்டமி ரிப்போர்ட் மட்டும் தான் சார் கிடச்சிது. ஆ சரி, சேஃபாக வச்சுக்கோங்க சார். நான் தான் எம்எல்ஏவோட பையன். இப்போதான் விஷயம் கேள்விப்பட்டேன். எங்கள் அப்பா கொண்டது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸ்பாட்டில் இந்த ரிங் கிடச்சி. இது உங்கள் அப்பா தான் பார்த்து சொல்லுங்கள். இல்லை சார், எங்கள் அப்பா இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண மாட்டார். கோல்டு தான் யூஸ் பண்ணுவார். இது உங்கள் அப்பா ஃபோன் தானே? ஆமாம் சார். பேட்டர்ன் தெரியுமா? தெரியும் சார். என்ன சார் ஏதோ நம்பர் வருது, கால் பண்ணி பாருங்க. நம்பர் டசன் எக்ஸிஸ்ட் வருது. அப்ப நான் இன்ஸ்பெக்டர் ஆஃபீஸ் கால் பண்ணி ஃப்ளைட் டிக்கெட்டா இல்ல வேற அக்கவுண்ட் நம்பரான கிராஸ் செக் பண்ணி சொல்லுங்க. சரிங்க சார், சொல்லிடுறேன் சார். எம்எல்ஏ ஃபோன்ல கிடைச்ச நம்பர் சொல்லுங்க சார். அந்த நம்பர் வந்து 726-254-6426. நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒரு ஃபோன் நம்பரோ இல்ல பேங்க் அக்கவுண்ட் நம்பரோ இல்ல. இதுக்கு முன்னாடி ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. நம்ம ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பர் கீழே ஒரு ஆல்ஃபாபெட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், 2 கீழே ஏபிசி, 3 கீழே டிஇஎஃப், இப்படி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், டேட் நீங்க சர்ச் பண்ணுன்னா 323 இந்த நம்பர் டைப்ஸ் பண்ணி சர்ச் பண்ற மாதிரி இருக்கும். இதே மாதிரி 7 கீழே பிக்யூஆர்எஸ் இப்படி இருக்கும். சார், அப்படி பார்த்தா நிறைய பாசிபிலிட்டிஸ் உள்ள நேம்ஸ் சொல்லணும் சார். அன்னைக்கு காலையில் இவனோட ஐடி கார்டு அப்போ பேர் என்னன்னு பார்த்தோம், ராமலிங்கன்னு பார்த்தோம். இப்போ அதை நம்பரோட கரெக்டாக மேட்ச் ஆகுது பாருங்க. செவனு கீழ ஆர், 2 கீழ ஏ. சார், எம்எல்ஏவோட டிரைவர் பேர் கூட ராமலிங்கம் தான் சார். ஏன் அவர் இந்த கொலை பண்ணியிருக்க கூடாது? ஹலோ, யார் பாது? டிரைவரா? சொல்லியா ராமலிங்கம். ஒரு 5 நிமிஷம். மறுபடியும்
வரடா வரடா வரடா. அந்த பொண்ணு புக்கை விட்டு போயிடுச்சுப்பா, அதுக்கிட்ட கொடுத்துருங்க. சரிங்கண்ணா. ஏ பக்கத்து அப்பார்ட்மெண்ட் தானடா, புக் கொடுத்து எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணிடுறா. சார் கிளைகோசைட் சாக்சிடாக்சின் ஹைப்ரிட்டு, இது பிளட்ல சீக்கிரமாக கலந்துரும், ஃபைவ் மினிட்ஸில் கார்டியாக அரெஸ்டாகி டெத் ஆயிடுவாங்க. ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இது நேச்சுரல் டெத்துன்னு தான் வரும். ஹலோ மூர்த்தி, நித்தின் செத்துட்டானா? அந்த கொலகாரம் பிளே பண்ண பெரிய ட்ரிக், அந்த கொலையை அவன் பண்ணலன்னு எல்லாரையும் நம்ப வச்சதுதான்.